சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியாக போகிற வேட்டையன் திரைப்படத்துடைய கிளிம்ஸ் வீடியோ எதிர்பார்த்த வரவேற்பை பெறலை. இதனால் ரஜினி ஞானவேலோட ஒரு மாற்றத்தை செய்யுமாறு சொல்லியிருக்காராம். மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ வரப்போகுதுன்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. வாங்க சேனலுக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரஜினிகாந்த் வேட்டையன் திரைப்படம் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில வாரங்களில் திரையில் வெளியாக போகுது. ஞானவேல் மற்றும் ரஜினி கூட்டணி எப்படி இருக்க போகுது என்பதை காண ரசிகர்கள் ஆவலாக இருக்காங்க. ஞானவேலோட ஸ்டைலில் வேட்டையன் இருக்குமா இல்லை வழக்கமான ரஜினியோட படமாக இருக்குமா என்பது தான் அனைவரது கேள்வியாகவும் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் அக்டோபர் 10 தேதி தெரிய வரும். அதுவரை ரசிகர்கள் பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும் என விமர்சனங்களை எழுத ஆரம்பிச்சிச்சு. இருப்பினும் வேட்டையன் படத்தோட பாடல்கள் மற்றும் கிளிம்ஸ் வீடியோவை பார்க்கும்போது இந்த படம் முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமாகவே இருக்கும் என்று தான் தெரியுது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு வேட்டையன் படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அந்த விழாவில் ரஜினி மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். அது அவரின் பேச்சிலும் அவரது முகத்திலும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எனவே வேட்டையன் திரைப்படம் அவருக்கு முழு திருப்தியை கொடுத்திருக்கும் என்றே கணிக்கப்படுது. ஆனால் தற்போது ரஜினிகாந்த் ஞானவேலை அழைத்து வேட்டையன் படத்தில் ஒரு மாற்றம் செய்யும்படி சொல்லியிருக்காராம். அதாவது வேட்டையன் கிளிம்ஸ் வீடியோ சில தினங்களுக்கு முன்பு வெளியானது. ஆனால் அந்த கிளிம்ஸ் வீடியோ எதிர்பார்த்த வரவேற்பை பெறலை. குறிப்பாக அமிதாப் பச்சனோட குரல் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானது. அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ்ராஜ் குரல் கொடுத்தது சுத்தமாக செட் ஆகலை என விமர்சனங்கள் வந்தது. இது ரஜினியின் காதிற்கு சென்றிருக்கான். உடனே ஞானவேலை அழைத்து அமிதாப் பச்சனோட குரலை மாற்றும்படியாகும், அப்படி மாற்றவில்லை என்றால் தப்பாகிவிடும் என்றும் சொல்லியிருக்காரு. இதனையடுத்து ஞானவேலும் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அமிதாப் பச்சனின் குரலை தற்போது மாற்றியிருக்காராம். இந்நிலையில் வேட்டையன் படத்தில் ரஜினியோடு இணைந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சுட்டு வராங்க. அமிதாப் பச்சன் உட்பட ஃபகத் ஃபாசில், ராணா என பல மூலிக நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதன் மூலம் அண்டை மாநிலங்கள்லையும் வேட்டையன் படம் மிகப்பெரும் வசூல் கிடைக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதே போல தான் ஜெயிலர் படத்திலும் பல மூலிக நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்திற்கு தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற மொழிகளிலும் வரவேற்பு கிடைச்சது. அந்த டெக்னிக்கை ரஜினி வேட்டையன் திரைப்படத்திலையும் பயன்படுத்தி இருப்பதா நமக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் அக்டோபர் 1 தேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச்சை கூடிய விரைவிலே நம்ம சன் டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை அக்டோபர் 1 தேதி எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 10 தேதி திரையில் பிரம்மாண்டமாக வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரெய்லர் பக்காவாக வந்திருக்கு எனவும் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பிரகாஷ்ராஜோட வாய்ஸ் இருக்காது, அதில் ஏஐயில் உருவாக்கின நம்ம அமிதாப் பச்சனோட வாய்ஸ் தான் இடம்பெற்று இருக்கும் என்று சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏறுதா இல்லையா, இது ஞானவேலோட படமா இல்லை ரஜினி படமா என தெரிய வரும். உங்களோட கருத்துக்கள் என்ன? ஞானவேலோட ஸ்டைலில் இருக்குமா ரஜினியோட ஸ்டைலில் இருக்குமான்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.